அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி June 24 சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படிங்கிறத வந்து எஜெக்ஸ் நிஃப்டி மூலிமா பார்க்க போகிறோம். எஜெக்ஸ் நிஃப்டி வந்து 15,655 வர்த்தகமாயிட்ருக்கு. இது வந்து ஃபியூச்சர், இது வந்து ஸ்பாட் கிடையாது, ஃபியூச்சர். இப்போ நேரம் 7:27 ஆகிறது. இப்போ ஃபியூச்சரோட நேற்றைய ஹை 15,629. அப்போது இந்த சூழ்நிலையில் பார்க்க போனால் நிஃப்டி வந்துட்டு நம்மளுக்கு கேப் அப், அதாவது எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ஒன்று. அப்போ எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிறான் அப்படிங்கும்போது இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இன்றைய ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் நிலை பெற்றால், ரெண்டாவது எஸ்டர்டே ஹைக்கு மேல் நிலை பெற்றால், மூணாவது நம்மளுக்கு ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் கம்பேரிட்டிவில் இப்போ ஸ்பாட் வந்து 100 ஏறுது அப்படின்னா, இந்த நிஃப்டி ஃப்யூச்சர் வந்து ஒரு 105 அப்படி ஏறுது அப்படின்னா, அதற்கு எவ்வளோ மேலே இருக்கலாம் உங்களுக்கு கம்பேரிட்டிவாக புரியிருக்கு சொல்கிறேன், இந்த 100 மேலே இருக்குது அப்படிங்கும்போது இதில் டிமாண்ட் கொஞ்சம் சற்று அதிகரித்துள்ளது அப்படின்னு அர்த்தம். அப்படி நிற்கிறவரை சந்தை மேல்முகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். இந்த மாதிரி டிமாண்ட் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையும் ஓப்பனுக்கு மேலே நிற்கக்கூடியதும் எஸ்டர்டே ஹைக்கு மேலே நிற்கக்கூடிய சக்தி இல்லைன்னா சந்தை இறங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். ஆனால் எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகும்போது அந்த ஓப்பன்லோ அந்த மாதிரி வெஞ்சால் ரேஞ்ச் மேலே தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் லாஜிக்காக அமையும். அப்போ நம்மளுக்கு ஒரு நாள் ரேஞ்சுங்கிறது நம்மளுக்கு 200 வேணும். அப்போ அந்த 200 ரேஞ்சுக்கு எப்படி இம்பேக்டட் ஆகுது, அப்போது ஓப்பனுக்கும் ஹையுக்கும் லோவுக்கும் உள்ள வித்தியாசம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளை வந்துட்டு எந்த திசை பயணத்திற்கு உதவ போகுது அப்படிங்கிறது இந்த மூணு தான் தெரியும். இந்த மூணு தான் நம்மளுக்கு ரேஞ்ச் ப்ரெடிக்ஷனுக்கு வாய்ப்பாக அமையும். அது போக டேபிளில் வந்து நம்மளுக்கு அனலைஸ் பண்ணணும். இப்போ மார்க்கெட் வந்து 15,550 அப்படி இருக்கும்போது 15,743 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சோட டாப் ரேஞ்சு. அப்போ இந்த ரேஞ்சுங்கும்போது 15,550 கால் பார்த்திங்கன்னா 290 305 மேலே நிற்கக்கூடிய சக்தி இருந்தால் சந்தை அதனை கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு, அது கடந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு அமையும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு சந்தை வந்து 15,743 கடக்கறக்குண்டான வாய்ப்பு இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதனுடைய எதிராளியான புட் ஆப்ஷன் வீக் ஆகணும், அதனோட பலவீனம் மொத்தமாகும்போது தான் இதுக்கு மேல் நிற்கலைனாலும் ஆகும், அதற்கு மேலே மார்க்கெட் போகக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அப்போது எதிராளி பலவீனம் ஆகணும், இல்லைன்னா 15,550 கால் இதற்கு மேலே நிற்கணும். 15,395 கீழே மார்க்கெட் நிற்கணும் அப்படின்னா 15,550 புட், 175 190 மேலே நிற்கணும். அப்படி மேலே நிற்கும் போது தான் சந்தை அதற்கு கீழே நிற்கக்கூடிய தகுதியை உண்டாக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் சந்தை அதற்கு மேலே இருக்கக்கூடிய சக்தியும் வந்துடும். அப்படி இல்லாத பட்சத்தில் அதற்கு கீழே இருக்கிற கால் ஆப்ஷன் வந்து அதனுடைய பலவீனத்தை அடைய வேணும். இது ரெண்டு தான். ஆனாலும் மார்க்கெட்டை வந்து கீழே போகணும் அப்படின்னா 15,395 கீழே போகணும்னா 15,550 புட், 175 மேலே நிற்கக்கூடிய வாய்ப்பு அமைய வேண்டும். இதே பேங்க் நிஃப்டிக்கு 33,100 கால், மார்க்கெட் வந்து 33,575 மேலே நிற்கணும்னா 730-760 மேலே நிலை பெற வேண்டிய தகுதி வேண்டும். அப்போது தான் அந்த இடத்திற்கு மேலே நிற்க முடியும், அது கீழே வராது. 33,100 புட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட் 32,735 கீழே போகணும் அப்படின்னா 33,100 புட்டு 710-730 மேலே நிலை பெற வேண்டிய அவசியம் வேண்டும். அடுத்தது ப்ரீ மார்க்கெட் ஓப்பனோட இம்பேக்டை நம்ம பார்க்கணும். இந்த மார்க்கெட் டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா என்எஸ்சி வெப்சைட்டில் மார்க்கெட் டேட்டா கிளிக் பண்ணிங்க, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் இம்பேக்ட்னு இருக்கும். அந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி 50 இம்பேக்டட் ஜோன் யாரெல்லாம் அப்படிங்கிறது இங்கே வரும். அது இன்று 9:00 9:07 வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். 9-9:07 9-7 மேலே உறுதி செய்யப்பட்டுடும். அதற்கப்புறம் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இதில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது ரெண்டு வகை, ஒரே செக்டார் இருக்கணும்,
செக்டார்னா ஆட்டோ செக்டார்னா இப்போ ஹீரோ மோட்டோ கார்பரேஷன், பஜாஜ் ஆட்டோ, டாடா மோட்டார்ஸ் இந்த மாதிரி ஒரு 10 பிளேஸ்க்குள்ளே அவங்களே இருக்கிறாங்க. அப்போ ஆட்டோ செக்டார் இம்பேக்டை நேற்று நம்ம வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு கொடுத்துருந்தோம். அப்படி இல்லை இப்போ டாடா குரூப்ஸ்னு வச்சுக்கோங்க, டாடா மோட்டார், டிசிஎஸ், டாடா ஸ்டீல், அப்படி டாடா குரூப்ஸ் மட்டுமே இருக்குன்னா அப்போ அந்த குரூப்புக்கே ஏதோ ஒரு குட் நியூஸ்னு அர்த்தம். அப்போ அதனை அந்த நிறுவனங்களை வாங்க பார்க்கணும், இல்லைன்னா செக்டாரோட இதில் வாங்க பார்க்கணும். இது இவ்வாறு வந்து ஒவ்வொன்றா பார்த்து வாங்க முற்படணும். அடுத்து கான்ட்ரிபியூஷன் டு இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நிஃப்டியோட வெயிட்டேஜ். இந்த வெயிட்டேஜை நிஃப்டியோட வெயிட்டேஜான ஸ்கிரிப்ட்ஸ் ஏதாச்சும் மார்க்கெட் ஏறுமுகத்திற்கோ இறங்குமுகத்திற்கோ சப்போர்ட் பண்ணுதான்னு பார்க்கணும். நேற்று வந்து நிஃப்டியோட ஏறுமுகத்துக்கு காரணமாக இருந்தது பார்த்திங்கன்னா டிசிஎஸ், ஐசிசி பேங்க், மாருதி சுசுக்கி, எம்என்எம், இன்ஃபோசிஸ், இவங்கள மார்க்கெட்டோட வெயிட்டேஜ். இன்ஃபோசிஸ் 1% ஏறினதுக்கு இவங்க 10 பாயிண்ட் ஏறியிருக்காங்க. ஆனால் எம்என்எம் 4% ஏற்றத்துக்கு தான் இந்த 10 பாயிண்டோட கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. அப்போது இன்ஃபோசிஸோட வெயிட்டேஜுக்கும் எம்என்எம்மோட வெயிட்டேஜுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். அதே மாதிரி டிசிஎஸ் 2.6% ஏறினதுக்கு 18 பாயிண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போல் வந்து கான்ட்ரிபியூஷன் டு இண்டெக்ஸில் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், அப்போ அந்த நிறுவனங்கள் எப்படி நம்ம பண்ணலாம், வர்த்தகம் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் முற்படணும். அப்போது இந்த கான்ட்ரிபியூஷனும் ப்ரீ மார்க்கெட்டோட இம்பேக்ட்டும். அடுத்து வந்து ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டாக் ஃபியூச்சர்ஸில் எந்தெந்த நிறுவனங்கள் வர்த்தகமாகுதுன்னு பாருங்கள். இந்த நிறுவனங்களோட வீக்லி பிரேக் அவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதனுடைய பயணம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்படி பார்த்தா நேற்று மாருதி வந்துட்டு அந்த வீக்லி பிரேக் அவுட்ஸ் கிடச்சதுமே கிட்டத்தட்ட 300-400 புள்ளிகள் ஏற்றத்திற்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்க முற்பட்டிங்கன்னா, இது வந்து முன்கூட்டியே நம்ம தேர்ந்தெடுப்பதை விட மார்க்கெட்டோட லைவில் இதை தேர்ந்தெடுக்க பயிற்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம், June 30th, அதுக்குண்டான வகுப்பு துவங்குது. விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கும், 8144220532 என்ற தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.